ஹாய் காய்ஸ், வணக்கம். நீ என்ன வேலை செய்கிறாய்? உன்னுடைய வேலை என்ன? இத்தாலியில் கேட்பது எப்படி? எங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒருவர் உங்களை பார்த்து என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாமல் தவிப்பது. வணக்கம், நான் உங்கள் ஜாய். இந்த வீடியோவில் நாங்கள் எங்களுடைய இத்தாலி பாடத்தினுடைய தொடர்ச்சியாக நீ என்ன வேலை செய்கிறாய் என்ற கேள்விக்குரிய பதிலையும் கேள்வி கேட்பது எப்படி என்றதையும் பார்க்கலாம். வேலை, லவோரோ, இல் லவோரோ, இல் லவோரோ, என்ன அப்படி என்பதை இத்தாலியில் கேட்பது கோசா அல்லது கே, கோசா அல்லது கே, கே லவோரோ, என்ன வேலை. கோசா லவோரோ என்றது பெருமளவில் பெறாது. ஸோ இந்த இடத்துல வந்து கே லவோரோ அப்படின்றத வரும். ஓகே, கே லவோரோ, என்ன வேலை செய்கிறாய் அப்படின்றதுக்கு ஒரு வசனம் வேணும் தானே தலையில். அதுக்கு பாவிக்கக்கூடியது ஃபாரே, எஃப் உச்சரிக்க வேண்டும். ஃபாரே என்கிற வேர்டிலிருந்து, வேர்பிலிருந்து வரக்கூடிய, வினையிலிருந்து வரக்கூடிய வேர்போ அப்படின்றது தலையில் சொல்லுவாங்க, வரக்கூடிய ஒரு வடிவம். ஓகே, கே லவோரோ ஃபாரே அப்படி என்று கேட்கக்கூடாது. ஓகே, கே லவோரோ ஃபாரே என்றது பிழை. ஓகே, எங்களுடைய தமிழ் மக்கள் அல்லது புதியதாக இத்தாலி படிக்கிறவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், வினையை வந்து அப்படியே டிரெக்ட் ஃபார்மில் ஃபாரே, அந்தாரே, தொர்மீரே அப்படின்னு சொல்லி பாவிப்பாங்க, தப்பில்லை. ஆனால் எங்கே அது பாவிக்கப்படணும்னு சொல்லி சொன்னால், முன்னுக்கு ஒரு தேவோ அப்படின்ற மாதிரியான, தேவோ ஓலியோ அப்படியான வேர்ட்ஸ் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் தேவோ ஃபாரேன்றது சரி. ஆனால் இந்த இந்த விஷயத்தில், அதாவது கே லவோரோ ஃபாய் அப்படின்றதுக்கு பதிலாக கே லவோரோ ஃபாரே அப்படின்றது பிழை. ஓகே, ஸோ அப்போ சரியான ஃபார்ம் என்ன? அப்போ ஒருவரை பார்த்து, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்து நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு, ஓகே, அவர் உங்கள்கிட்ட சொல்கிறார், ஓகே மச்சான், ஏதோ ஒரு இதில் சரி ஓகேன்னு கதை டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, என்ன லவர், என்ன வேலை செய்கிறாய், அல்லோரா, அல்லோராண்டா, அது ஒரு அப்புறம் அப்படின்ற மாதிரி வரும். கே லவோரோ ஃபாய், கே லவோரோ ஃபாய், ஒரு தொமாந்தா, அதாவது புந்ததி தொமாந்தான்னு சொல்லுவாங்க இத்தாலியில், ஒரு கேள்விக்குறி. இத்தாலியில் கேள்விக்குறியை வந்து உங்களுடைய முகத்தில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனில் தான் காட்ட வேணும். ஸோ இப்படி என்னண்டு கொண்டு கே லவோரோ ஃபாய் அப்படின்னு கேட்குறீங்களே, கே லவோரோ ஃபாய் அப்படின்னு சொல்லி உங்களோட தோலை தூக்கி கூட கேட்கலாம், அல்லோரா கே லவோரோ ஃபாய், இயோ சோனோ உன் ப்ரோக்ராமை தோற, நான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஓகே, இயோ சோனோ உன் ப்ரோக்ராமை தோற, நான் ஒரு சாதாரண தொழிலாளி, கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறது, இயோ சோனோ உன் ஒப்பெராயோ, இயோ சோனோ உன் ஒப்பெராயோ, ஒப்பெராயோ, ஒப்பெராரே அப்படின்னு சொல்கிறது வேலை செய்கிற ஆப்ரேட்டர் அப்படின்றது இங்கிலீஷில். ஓகே, இயோ சோனோ உன் ஒப்பெராயோ. ஓகே, அப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி வரும், அப்போ நான் வீட்டில் வேலை தானே செய்கிறேன், எதுவுமே செய்கிறேன்லையே, நான் வீட்டு அதாவது என்ன சொல்கிறது, காசாலிங்காண்டி தலையில் சொல்கிறது, நான் ஒரு தமிழ் வருதில்ல, ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கு தமிழ் என்ன, வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள். ஓகே, வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள்ன்ற அர்த்தம் இல்லை, அதாவது நான் வீட்டு பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கணவர் வேலைக்கு போகிறார் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்கிறது இத்தாலியில், இயோ சோனோ உனா காசா லிங்கா அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இயோ லவோரோ காசா அப்படின்னு கூட சொல்லலாம், இயோ ஃபச்சோ துத்தி, இயோ கூப்புதெல்ல காசா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் சிம்பிளாக சொல்ல வேண்டியது இயோ சோனோ உனா காசா லிங்கா. ஓகே, இல் மியோ மரித்தோ ஏ உன் ஒப்பராயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தாலி அப்படின்னு யோசிக்காதீங்க. இயோ சோனோ உன் அங்கால வந்து வேலை, அதே மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் இயோ சோனோ ஊன அப்படின்னு வரும், உன் ஒப்பரா த்ரீச்சே. ஓகே, உன் ஒப்பராய, ஒப்பரா த்ரீச்சேன்னு தான் வரும், ஒப்பராயோண்டு வராது. அதுவே ஆணாக இருந்தால் இயோ சோனோ உன் ஒப்பராயோ. ஓகே, இயோ சோனோ உன் மெக்கானிக்கோ. ஓகே, இயோ சோனோ உன் தோத்தோரே, நான் ஒரு டாக்டர்னு கூட சொல்லலாம், இயோ சோனோ உன் இன்செனியாந்தே, அதாவது ஆசிரியர், இயோ சோனோ ஸ்டூடெண்ட்டே. ஓகே, இயோ சோனோ உன் ஸ்டூடெண்ட்டே, நான் இப்போ தான் படிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் இயோ சோனோ உன் ஸ்டூடெண்ட்டே. ஓகே,
அதுவே வந்து உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு நாங்கள் பார்த்துட்டோம் கே லவோரோ ஃபாய் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனாலே அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது. அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, எங்களுக்கு அவ்வளவுக்கு டீப்பாக போக தேவையில்லை. இந்த வீடியோவில் நீங்கள் படிச்சுக்கொண்ட விஷயம் என்ன, சிம்பிளாக கே லவோரோ ஃபாய் என்ன வேலை செய்கிறாய், கே லவோரோ ஃபாய். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கலையேண்டா. ஒரு என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு ஆள் என்னட்டா கால் பண்ணி கேட்டார், ஜாய் பெல் அமத்து அப்படின்னு சொல்கிறியே, பெல் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பெல் எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த சுவத்த கலர் பட்டன் அமர்த்தின பிறகு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் உண்டு வரும். ஓகே, ஸோ அந்த பெல் சிம்பிள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கிளிக் பண்ணினா தான் அந்த பெல் சிம்பிள் வரும். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுறதால என்ன இஷ்யூ நன்மைன்னு சொல்லி சொன்னால், நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களோட ஃபோனுக்கு, இன்டர்நெட் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால். இல்லாட்டி கூட இன்டர்நெட் இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்குறதுக்கு உதவி செய்கிறது அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற பட்டனும் பெல் சிம்பிளும் தான். அதுவே நீங்கள் இத்தாலியில் உங்களோட ஃபோனை வச்சுருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இஸ்கிரிவித்தி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, ஸ்கிரிவித்தி அப்படின்னு சொல்லி இருக்கும், ஐஎஸ் போட்டிருக்கும். ஓகே, இஸ்கிரிவித்தி அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லாட்டி ஸ்கிரிவித்தின்ற வேர்ட் தான் சரியாக நினைக்கிறேன் இத்தாலியில். ஏன்னா நான் இந்த ஃபோனை ஆக்சுவலாக இங்கிலீஷெல்லாம் யூஸ் பண்ணுறேன், சம்டைம் இத்தாலியில் வச்சுருப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கிலீஷ் எல்லாம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இத்தாலி படிக்கணுமென்ற ஆசை இருந்தால் உங்களோட ஃபோன் லாங்குவேஜையும் நீங்கள் இத்தாலியில் மாற்றுங்க. பெஸ்ட் அட்வைஸ். நான் ஸ்டார்டிங்கில் இத்தாலி படிக்கணுமென்ற ஆசை இருக்கும் பொழுது நான் அதிகமாக கேட்ட ரேடியோ வந்து சாந்தம் ராதியோ மரியா அப்படின்னு சொல்லி ஒரு வேதக்கார ரேடியோ இருக்குது, ராதியோ மரியா. அண்டு நான் கூட கேட்குற பாட்டுகள் சேனல்கள் எல்லாமே வந்து இத்தாலி. அண்டு நான் படிக்கிறது என்ன சுற்றி இருக்கிற எல்லாமே இத்தாலியாக தான் இருக்கும். நான் இத்தாலி படிக்கல. அதைப்போல் உங்களுடைய சூழலையும் இத்தாலி கேட்ட மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் ஸ்பீடாக லேர்ன் பண்ணலாம். சாவ் சிவதியாமோ.